தலைவர்களே, கௌரவ அமைச்சர்களே, கௌரவ உறுப்பினர்களே, இன்று காணிகள் சம்பந்தமான விசேட அமர்வு ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டமைக்கான காரணம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் சிங்கள குடியேற்றங்கள் பற்றி ஆராயப்படும். எமது கௌரவ உறுப்பினர்கள் நடைமுறையில் இன்று அங்கு நடைபெறும் எனவற்றை விலாவாரியாக விஸ்தரித்து விவரிப்பார்கள் என்பதில் இவ்வாறான காரியங்கள் நடக்க ஏதுவாக இருக்கும் சட்ட சம்பந்தமான சில விடயங்களை நான் உங்களுக்கு எடுத்து எம்ப விரும்புகின்றேன். மகாவலி அதிகார சபை சட்டம் 1979 வருடத்தின் 23வது சட்டமாகும். அதன் முக்கிய நோக்கங்கள் உணவு உற்பத்தி, நீர் சக்தி உற்பத்தி, காணி இல்லாதவர்களுக்கு காணி வளங்கள் மற்றும் வெள்ளத்தடுப்பு ஆகியனவாகும். குறித்த சட்டத்தின் அதிகார வரம்பினுள் இருக்கும் வனங்கள், வன விலங்குகள், நீர்ப்பாசனம், விவசாய சேவைகள், விவசாயம் போன்றவற்றின் நிர்வாகமும் அவற்றை கொண்ட நிலங்களும் மகாவலி அதிகார சபையின் கட்டுப்பாட்டுக்குள் வருவன. குறித்த சட்டத்தின் பிரிவு 3 கீழ் மகாவலிக்கு பொறுப்பான அமைச்சர் ஜனாதிபதியின் ஒப்புதலுடன் வர்த்தமானியில் பிரசுரிக்கப்படும் கட்டளையின் மூலம் எந்த ஒரு நிலப்பகுதியையும் விசேட நிலப்பகுதியாக பிரகடனப்படுத்தப்படலாம். குறித்த கட்டளைக்கு பாராளுமன்றத்தால் பின்னர் ஒப்புதல் அளிக்கப்பட வேண்டும். பிரகடனப்படுத்தப்பட்ட குறித்த விசேட நிலப்பரப்பில் பிரிவு 13 கீழ் குறிப்பிடப்படும் பலதையும் அந்த சபையானது செய்யலாம். 36 விடயங்கள் பிரிவு 13 அடையாளம் காட்டப்பட்டுள்ளன. முக்கியமாக அப்பிரிவின் கீழ் மகாவலி அதிகார சபையானது ஒரு விசேட நிலப்பரப்பினுள் காணப்படும் காணிகளில், தோட்டங்களில் அல்லது நிலப்பகுதியில் மக்களை குடியிருத்த சகல நடவடிக்கைகளையும் எடுக்க முடியும். மகியங்கனை பகுதியிலிருந்து ஹெட்டன் பகுதிக்கு மணலேற்றிச் சென்ற லொரி ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. நுவரெலியா ஹெட்டன் பிரதான